அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ நாம் நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஸோ அதில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இது எப்படி போய் அப்ளை பண்ணுன்ற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஸோ அதெல்லாமே இந்த டீட்டெயிலில் தெளிவாக வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்திருங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஸோ இதை நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்ற பெரிய அவசியம் இல்லை ஸோ இதை வந்து நம்ம எல்லோருமே சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டுகிட்டு தான் வரோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் அண்ட் ஆஃபீஸர் அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அண்ட் தென் ஆர்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணி வேக்கன்சிஸ் வந்து வந்திருக்கு ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஃபைனல் இயர் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா தோஸ் ஹூ ஹவர் ஃபினிஷ் த எயிட் சம் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் ஸோ அவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஸோ அதுதான் இதோடைய மீனிங் ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து டூ மெத்தட்ஸ் இருக்குது எப்படி நீங்கள் எக்ஸாம் பண்ணணும் அப்படின்றது வித் கேட் அண்ட் வித்தவுட் கேட் ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக நான் சொல்லுவேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம இப்போ போய் அவங்க வெப்சைட்லேருந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ அதில் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதுல ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற செக்ஷனில் வந்து நியூ வேக்கன்சிஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபர்தராக வேறு செக்ஷனுக்கு வந்து உங்களை கொண்டு போகும் ஸோ அதான் வந்து இந்த பேஜ் ஸோ இந்த பேஜில் நீங்கள் போயிட்ட பிறகு சாரி உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் வரும் ஸோ இதுக்கடுத்து கிளிக் இயர் டு அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல ஸோ இதுதான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணோம் ஸோ கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்குறதா இருக்கட்டும் அண்ட் தென் அப்ளை பண்ணுற ப்ரா ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாமே இதில் தான் நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோம் ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தனித்தனி காலமாக இருக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாக ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரௌச்சர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஸோ குரூப் ஏ போஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓகேவா ஸோ இது வந்து என்ன அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக போவோம் ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்ற கண்டென்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஸ்கீம் அண்ட் எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ பிடெக் படித்தவங்க வந்து இது வந்து எலிஜிபிள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு படித்தவங்க ஸோ இந்த லிங்க்கில் நம்ம ஓப்பன் பண்ணப்போ இன்ஜினியரிங் சயின்ஸுன்னு சொல்லி வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறப்ப தான் இந்த இது ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து சயின்ஸ் சூஸ் பண்ணுறப்ப அது வந்து வேறு கேட்டகரி ஸோ நம்ம வந்து இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட்டோ எப்படி பண்ணணும் அப்படின்னா சயின்ஸுக்கும் இன்ஜினியருக்கும் தனித்தனியாக தான் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இதில் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஎஃப்எஸ் இன்னொன்று வந்து ஓசிஇஎஸ் ஸோ இந்த ரெண்டும் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் இதில் வந்து ரெண்டு விதமான ட்ரைனிங் ஸ்கீம் வந்து இருக்க மாதிரி இருக்கும் டிஜிஎஃப்எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து என்ன இதுன்றது தெரிஞ்சிடும் இது வந்து உங்களை வந்து ஒரு டிகிரி வந்து அதாவது நீங்கள் பிஇபிடெக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எம்இஎம்டெக் வந்து ஐஐடி இதில் வந்து ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்து அவங்கள வந்து படிக்க வைப்பாங்க ஸோ அதோடைய செலவுகள் அவங்களே ஏற்றுப்பாங்க உங்களுக்கு மந்த்லி ஸ்டை வரும் ஸ்டைஃபண்டது கம்மியாகவும் வராது நியர்லி டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டே வரும் இன்னொன்று ஓசிஇஎஸ் ஸோ ஓசிஇஎஸ் அப்படின்றது வந்து என்ன அப்புடின்னா இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி ஸோ இது வந்து ஒன் இயர் கோர்ஸு ஸோ அந்த கோர்ஸ் வந்து மும்பை சென்னை இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த லொக்கேஷன்ஸில் வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி ஸோ அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகவும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க வந்து உள்ளே வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸராக எடுத்துருவாங்க சேம் வந்து டிஏஇக்கும் அதே தான் நீங்கள் முடிச்சிட்ட பிறகு டைரெக்டாக அவங்க வந்து உங்களை வந்து எடுத்துப்பாங்க உள்ளே வந்து ஒர்க்கிங்க்கு வந்து எடுத்துப்பாங்க வந்து ஒர்க்கிங்க்கு வந்து எடுத்துப்பாங்க ஸோ அது வந்து கம்ப் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ரெண்டு கோ ரெண்டு விஷயத்துக்கான மெயின் இதுவே ஸோ மெயின் ரீசன்ஸு பேர் வந்து தனியாக இருக்கிறதுக்கு ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து அந்த இதுக்கு போய் நம்ம முதல்ல செலக்ட் ஆகணும் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் தான் ஸோ அதில் தான் வித்து கேட்டு வித்தவுட் கேட்டுன்னு சொன்னேன் ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக கீழே போகிறப்ப பார்ப்போம் ஸோ இது வந்து இதுதான் பேசிக் திங் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்து வந்து தெரியும் உள்ளே போகிறப்ப ஒவ்வொன்றா புரியும் நம்மளுக்கு ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக இப்போ பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஏ யூனிட்ஸ் அப்படின்றது வந்து குரூப் ஏ கெசடட் ஆஃபீஸர் ஸோ இதை நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ஸோ நீங்கள் வந்து டியூரிங் ட்ரி டிகிரி ஓகே நீங்கள் பர்சியூ தான் பண்ண போகிறீங்க ஐஐடியில் வந்து பர்சியூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் மந்த்லி ஸ்டைஃபன் வரும் சேம்வே பார்த்திங்கன்னா ஓசிஇஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் சொன்னேன் அந்த டைம்லேயும் நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் வரும் ஸோ அதை முடிக்கி முடிச்சிட்ட பிறகு அவங்களை வந்து எடுத்துப்பாங்க ஸோ சேலரி பார்த்திங்கன்னா நல்ல சேலரி தான் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்னும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த அளவு சேலரி வந்து தருவாங்க ஸோ இதுதான் வந்து இந்த இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஸோ அது அடுத்தடுத்து நம்ம போய் பார்ப்போம் ஸோ இதுதான் நான் சொன்னது தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டூ இ டூ இயர் டிஏ கிராஜுவேட் ஃபெலோஷிப் ஸோ இந்த மாதிரி ஏல வந்து உங்களுக்கு வந்து ஒன் இயர் இது மாதிரி வரும் ஓசிஎஸ்சில் வந்து ஒன் இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ் வந்து வரும் ஸோ இது வந்து இங்கே நடக்கும் இந்தந்த இந்த சென்டர்ஸ் இதெல்லாமே உங்களுடைய அட்டாமிக் சென்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் அதெல்லாம் நடக்கிற மாதிரியான கோர்ஸ் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஸோ ஸ்டைஃபன் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எயிட்டீன் தௌசண்ட் வர வருது ஸோ அதுக்கடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது ஸோ டிஜிஎஃப்எஸ்க்கு ஓசிஇஎஸ்க்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் வருது ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டெமினிட்டி பாண்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணணும் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிறது அதை நீங்கள் க்ளியர் பண்ணால் அடுத்தடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதை ஓரியன்டாக வருது அப்படின்றது நம்மளுக்கு புரியும் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க ஆஃப்டர் செலெக்ஷன் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்க லெவல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இது இதுக்கடுத்து த்ரீ ஆர் ஃபோர் இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதுதான் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரை வரும் ஸோ இதில் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க அலோவன்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து மந்த் என்னென்ன அலோவன்ஸ் லைக் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ ட்ராவல் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் எஜிகேஷன் அலவன்ஸ் ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ் அப்புறம் ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீமு ஸோ இதெல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ செலக்ஷன் ப்ராசஸ்ன்றதான் ரெண்டு ஸ்டெப் ஸோ ஸ்க்ரீனிங் ஷார்ட் லிஸ்டிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் நீங்கள் இப்போ கேட் கிளியர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த மூலிமா நீங்கள் போகலாம் ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து நடக்கும் ஸோ இது வந்து ஒரு அசம்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து மேபி மாறலாம் ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் டேரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக ஸோ இதுக்கு ட்ராவல் அலவுன்ஸும் கொடுப்பாங்க ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்ன கோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் முன்னாடி இதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த கோட்ஸு செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் ஸோ இது இது வந்து லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே ஸோ ஆகஸ்ட் செவனுக்குள்ள நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த ப்ராசஸும் நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ இது நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்டிங் அப்படின்றது நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் வச்சு தான் ஷார்ட் லிஸ்டிங்னு வரும் ஸோ கேட் ஸ்கோர் அப்படின்றப்ப கேட் ஸ்கோர் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வந்து வேலிடு அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வேலிட் கிடையாது ஸோ நீங்கள் அதில் வந்து கிளியர் பண்ணியிருந்தாலுமே அதுலேயும் செலெக்ஷன் வந்து எப்படின்னா ஜ நீங்கள் வந்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து நான் அவங்க வந்து என்ஆஃப்ஆர் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட் எழுதி பாஸ் ஆகிட்டீங்க பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் இல்லை அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம் ஸோ நீங்கள் டெஸ்ட்டும் எழுதலாம் அண்ட் அண்ட் கேட் ஸ்கோரும் நீங்கள் வந்து காட்டலாம் இல்லை நான் டெஸ்ட்டு எழுதலை கேட் ஸ்கோர் எழுத கேட் கேட் எக்ஸாம் நான் எழுதல அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் போகலாம் ஸோ இதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பேசிக்காக செலெக்ஷனை பொறுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதுதான் வந்து கீழேயும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வெப்சைட்டில் ரெகுலராக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஸ்க்ரீனிங் சேனல்ஸ் கேட் ஸ்கோர் அஸ் வெல்லஸ் ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்குது அண்ட் தென் இதுவும் இந்த பாயிண்ட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ எவ்வளோ வந்து இருக்கணும் யாரை படிச்சுட்டு இருக்கோம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் அப்படின மாதிரி ஸோ இதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு இசி ஐஎல் அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்மா ரிசர்ச் ஸோ அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் வந்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மெரிட் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு செலெக்ஷன் இன்டர்வியூ மார்க்ஸ் மேபி யூஸ்டு ஃபார் ஆஃபர் அட்மிஷன் டு எம்எஸ்சி ஸோ இது வந்து இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க அதுக்கும் வந்து போகிறதுக்கான இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இன்டர்வியூ ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஸோ ஃபஸ்ட்டு தான் ரெண்டு ஸ்டெப்பு ஸோ செகண்டு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இது வந்து காமன் தான் ஸோ கேட்டாக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ப்ராசஸ் வந்து காமன் ஸோ இதுக்கான அலோவன்ஸும் வந்து கொடுக்குறாங்க ஸோ ட்ரெயினில் வந்து ஏசி டயர் அதுக்கு வந்து ஃபேர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு லொக்கேஷன் மும்பை ஹைதராபாத் ரெண்டுத்துல தான் நடக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்லாட் வந்து ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் வெப்சைட்டில் ப பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கம் சர்வ் பேசிஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸாமினேஷன் ஸ்லாட்டு எல்லாமே எக்ஸாமினேஷன் ஸ்லாட்டுன்றது அந்த டியூரிங் எக்ஸாம் டைம் அப்போ தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து தேடிட்டு அதாவது நீங்கள் வந்து ரொட்டீனாக வந்து இந்த செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து கரெக்டாக நீங்கள் கேட்கக்கூடிய லொக்கேஷன் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஸோ என்னென்னலாம் படிச்சிருக்கணும் ஸோ பிஇ பி டெக் ஆர் எம் டெக் வித் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் அக்ரிகேட் மார்க் ஸோ இதான் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதர் கேட் ஸ்கோர் ஸோ இது சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டிகிரிஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே ப பார்த்துக்குங்க அண்ட் தென் ஃபார் ஃபிசிக்ஸ் டிசிப்ளின் ஸோ ஒவ்வொன்றத்துக்காக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிசிப்ளின் அந்த கிட்டத்து கீழே வரும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி வந்துடுது ஸோ இது வந்து இன்ஜினியரிங் டிசிப்ளின்னு சொல்லி எம்இ சிஹெச் எம்டி ட்ரிபிள்இ சாரி டபிள்யூஇசிஇ டபிள்யூன்றது தான் அண்ட் தென் ஐஎன் ஸோ இதில் வந்து சிஇன்றது தான் நம்பர் ஸோ டுவெண்ட்டி எயிட் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஸோ இந்த மாதிரி சிஎஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ட்ரிபிள்இ டுவெண்ட்டி ஃபோர் இசிஇ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இது பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ யார் யார் என்ன டிசிப்ளினோ அந்த இதை இதை வந்து அவங்க பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து பேசிக் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் இது நம்ம வந்து நம்ம பிஃபோராக சொன்னது தான் ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அட்மிஷன் டு டிஜிஎஃப்எஸ் ஸோ அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ எவ்வளோ இருக்குன்ட்டு ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது ஓசிஇஎஸ் ஸோ அடுத்து டி டிஜிஎஃப்எஸ்க்கு ஸோ இது இதுவும் வந்து கொடுத்த சிவிலுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் எம்இகி டுவெண்ட்டி அதை மெக்கானிக்கலுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்துக்குங்க அண்ட் தென் ஏஜ் லிமிட் ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓபிசினா டுவெண்ட்டி நைன் எஸ்சி எஸ்டினா தேர்ட்டி ஒன் ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க அண்ட் தென் அதர் கேட்டகிரிஸும் இருக்குது ஸோ இதை பொறுத்தும் பார்த்துக்கலாம் அண்ட் தென் நேஷ்னாலிட்டி இந்தியா அண்ட் தென் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபுள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பே பண்ணணும் அப்போ தான் நீங்கள் வந்து உள்ள ஃபர்தராக எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட்ஸ் ஆயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட்ஸ் மே ஆல்சோ அப்ளை ஸோ இதான் நான் சொன்னேன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் திரும்ப ஸோ அந்த பாயிண்ட் தான் இது ஸோ அவங்க வந்து எயிட் சம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணால் தே கேன் அப்ளை ஸோ அதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதோட நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் முடியுது இதுக்கு அடுத்து அப்ளை ப்ராசஸ் தான் ஸோ அப்ளை ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டான மெயில் ஐடி ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும் அப்புறம் நீங்கள் லாகின் வந்து கிரியேட் பண்ணணும் அதான் மெயின் ஸோ லாகினுக்கு எப்படி கிரியேட் பண்ணணுன்ற ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபோட்டோ ஸ்கேன் ஸ்கேண்டு காப்பி ஆஃப் கிராஜுவேஷன் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ் சிக்னேச்சர் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சைஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அவங்க அதில் கொடுத்துருக்காது ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஸோ இந்த ஸ்டெப் தான் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நீங்கள் வந்து ப்ரைமரி ஸ்டேஜ் வந்து கிளியர் ப இது பண்ணணும் லாகினுக்கு ஸோ அது வந்து ஆக்டிவேஷன் த்ரூ மெயிலு இல்லை ஓடிபி ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் இருக்குது சாரி ரெண்டு இருக்குது ரெண்டுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாதான் அப்ளிகண்ட் லாகின் வந்து கிரியேட் ஆகும் அதில் கேண்டிடேட் ஹோம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனிங் இன்ஃபர்மேஷன் பேமெண்ட் ஸ்டேஜ் ஃபைனல் சப்மிஷன் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்தராக நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீ அட்லாஸ்ட் வந்து லாகின் ஐடி உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு இதில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் கேண்டிடேட் லாகின் இருக்குல்ல ஸோ அப்ளை ஆன்லைன் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து யூசர் ஐடி வந்து உங்களுக்கு கேட்கும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களா எப்படின்ற மாதிரி ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் வந்து இதில் இருக்குது ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க ஸோ அந்த ஃப்ளோசார்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டில் டிக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து படிச்சுருங்க இதுலேயும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதோடைய இது தான் இங்கே வந்து அந்த ஸ்டெப்ஸை வந்து எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டிசிப்ளின் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ சிவில் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ இந்த மாதிரியான இதுக்கு அந்த டி இந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எந்தெந்த போ இது வந்து கரெக்டாக இருக்கும் எலிஜிபிள் டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் பாட்டமில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ அதுக்கடுத்து வந்து ட்ரைனிங் ஸ்கூல் அண்ட் ட்ரைனிங் ஸ்கீம் ஆப் ஆப்ஷன்ஸ் ஸோ டிகிரி டிசிப்ளின்ஸ் ஸோ சி எம்இ அப்படின்னா மெக்கானிக்கல் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ் ஸோ இது வந்து யார் இந்த இடத்துக்கு அதாவது பார்க்கு ட்ரைனிங் ஸ்கூலுக்கு யார் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எந்த ட்ரைனிங் ஸ்கீமு என்ன ட்ரைனிங் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றா செக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து என்டையராக இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மெயினாக சொல்கிறது ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது டுவெல்த்து ஜூலைலேருந்து வருது ஓஜிஎஃப் ஓஜிஎஸ்க்கு டிஜிஎஃப்எஸ்க்கு அண்ட் தென் லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் செவன்த் ஆகஸ்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சம்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது நைன்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ ஸ்லாட் புக்கிங் அப்படின்றது வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆகும் நீங்கள் எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் செப்டம்பர் ஸோ அதில் வந்து டுவெல்த் செப்டம்பர் அது வரை நடக்கும் ஸோ லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ ஸோ அது வந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து வரும் ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே இப்போதைக்கான இன்ஃபர்மேஷன் ஃபர்தர் ஏதாவது அப்டேட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக வெப்சைட்டில் போய்ட்டு செக் இருக்கணும் ஸோ அதுதான் மெயினாக சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பேசிக்காக தெரிய வேண்டியது செவன்த் ஆகஸ்ட் ஸோ இதான் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணுறது நைன்த்து ஸோ இதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல தான் வந்திருக்கு ஸோ அதுக்கடுத்து எப்படி வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்கோர் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கு ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் எம்சிக்யூ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட் மாதிரி இருக்காது கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து கரெக்டாக மேக் பண்ணுங்க ஸோ இதுதான் வந்து இந்த இதில் வந்திருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் ஸோ எத்தனை செ செஷன் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து முடியுது கண்டிப்பாக இது வந்து பெரிய ப்ளஸ் தான் ஸோ யாருக்கு வந்து இந்த வில்லிங் இருக்கோ கண்டிப்பாக வந்து இதை வந்து அட்டன் அட்டன் பண்ணலாம் ஸோ இது மூலயமா வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஒர்க்கும் நீங்கள் வந்து ஜாயின் ஆகலாம் அண்ட் தென் நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் ஸ்டைஃபண்டும் வந்து கேட் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீமுக்கு இருந்தது நானே சொன்னேன் சிஎஸ்சி இசிஇ ஐடி எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருந்தது ஈவன் அஸ் சயின்ஸ் கெமிக்கல் ஃபிசிக்கல் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் அவுட் பண்ணலாம் ஸோ அது மூலயமா அவங்களுக்கும் வந்து இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க ஸோ அது மூலிமா அவங்க வந்து அப்ளை பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பண்ணுறேன் அப்ளை பண்ணுங்க ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும் மேக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்